என்ன ஐயா, 10 மணிக்கு என் பொண்ணுக்கு இந்த ஊர்ல கல்யாணமுங்க. 10 மணிக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்க. அது இல்லைங்க. எது? வரதட்சணை கொடுக்கறதுக்காக தோட்டம் தரவெல்லாம் வித்து 1 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வந்தங்க. ஆட்டோல வரும்போது பணம் எல்லாம் திருட்டு போயிருச்சுங்க. ஐயா, எனக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர். மதுரையில் எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லைங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லாமனு போன. எவ்வளவு யா கமிஷன் கொடுப்பேன்னு ஈவிறக்கம் இல்லாம கேட்கறாங்க ஐயா. இந்த கல்யாணம் நடக்கலன்னா அதுக்கு காரணம் பணம்னு எனக்கு மட்டும்தான் தெரியுங்க. ஆனா இந்த ஊர் உலகம் என் பொண்ணை தப்பா பேசுமுங்க. என் பணம் இன்னைக்கு கிடைக்கலன்னா அப்புறம் என்ன உயிரோடைய பார்க்க முடியாதுங்க ஐயா. ஆட்டோல எங்க ஏறி எங்க இறங்குன? மாட்டு தாவணியில் ஏறி சிம்மக்கல்ல இறங்கினுங்க. ஆட்டோவை கட் பண்ண போது 40 ரூபாய் தான் வரும். நீ எவ்வளவு கொடுத்த? 40 ரூபாய் தான் கொடுத்த. ஆட்டோ நம்பர் தெரியுமா? தெரியாது. ஆள் எப்படி இருந்தா? சரியா பார்க்கல. உங்ககிட்ட பேசினா? இல்ல. வெத்தல, பான் பராக், சிகரெட், இதுல எதை போட்டா, எதை குடிச்சான் கவனிக்கல. வந்த வழித்தடத்தையும் கவனிக்க மாட்டேன், வண்டி ஓட்டின டிரைவரையும் கவனிக்க மாட்டேன், வாங்கிட்டு வந்தால் நகரட்டையும் கவனிக்க மாட்டேன். ஆனால் கல்யாணம் மட்டும் முகூர்த்த நேரத்தில் கரெக்டாக நடக்கும். நல்ல தகப்பையா நீ. நீ ஒன்று பண்ணு, இந்த குடல் கறி வாங்கி சாப்பிட்டு சில கடையில் படு. சாயங்காலத்துக்கு மேலே இந்த எலக்ட்ரிக் போட்டு தூக்கு போட்டு தூங்கு. நாராயணா பின் என்ன பேசுகிறேன்? வேற அடையா. உங்கள் ஃபோட்டோ மட்டும் இருந்துச்சு. அப்போ அவன் திருடலை, நீ தான் தவற விட்டுட்ட. என் ஃபோட்டோவை வச்சிருக்கிறவன் 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவன் காசு காசப்பட மாட்டான். மூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள உன் காசை நான் தரேன். நீ கொடுத்துருவ ரெட்டு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தே. அதுக்கு முன்னாடி நம்மளுங்க திருடனுங்க இல்ல அப்படிங்கறத அந்த தஞ்சாவூர்காரனுக்கு காட்டு. ஆமா, மதுரையில் எங்க தகராறு நடந்தாலும் அங்க லாடார நீ தான், கிரைம் ராஜ நீ தான். இது மதுரக்காரனு தெரியும், தஞ்சாவூர்காரன் தெரியவனமா? ஏதாவது பண்ணு ரெட்டு. சிட்டியில ஓடுற அத்தனை ஆட்டோ இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள காட்டுபொம்மன் சிலை முன்னாடி வந்து நிக்கணும். ரெட்டி வீட்டுக்கு முன்னாடி வரணும். எல்லாருக்கும் உண்மையா, உதவியா, கண்ணியமா, காப்பகமா, நன்மையா, நம்பிக்கையா நாம இருக்கிறோங்கிறத காட்டணும்னா காசை கொண்டு வந்து கொடுங்க. ஏய், யாராவது எடுத்துருந்தா கொடுத்துருங்கடா. ஏய், எல்லாரும் நல்லா கேட்டுங்கடா. தஞ்சாவூர்காரரே ஆட்டோவில் காசை விட்டுட்டாரா? நீங்க எடுக்க மாட்டீங்க. ரெட்டிக்கு தெரியும் ஆட்டோவில் இருக்கும், நம்மள நம்பி வந்துட்டாரு. ரெட்டு சொல்லியாச்சுடா கிடைச்சிடுன்னு, கொடுத்துருங்கடா. சார் தானே அவர் ஏதோ சொல்றாண்டக்காக நீங்க எல்லாம் எங்களை சந்தேகப்படக்கூடாதுன்னு. ஐயா, நல்ல விஷயம், பணத்தை யார் எடுத்திருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துருங்க ஐயா. நாளைக்கு உங்களுக்கு ஒண்ணு ஆச்சுன்னா ரெட்டு தாயா வந்து முன்னாடி நிற்கும். என்னதான் நீ இப்படி பேசுற? அதான் வண்டியில ரெட்டு போட்டோ மாட்டிருக்கல, அப்புறம் எப்படி திருடுவாங்க? அண்ணா இந்த வந்துட்டேனே, பணம் இங்க இருக்குண்ணே. இதோ வந்துட்டேனே. சத்தியமா நான் திருடுறேன், இவர் வண்டியில மறந்து வச்சுட்டு வந்துட்டான. என் புள்ள குட்டி சத்தியமா சொல்றேன், இந்த அறுக்கண்ண பணம் இந்தாங்கண்ணே, இந்தாங்கண்ணே. உன் பணத்துல உன் கைரேகை மட்டும்தான் இருக்கும். என் போட்டோ வச்சிருக்கிறவங்க கைரேகை இருக்கவே இருக்காது, நம்பு. இந்த உதவி வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். சரி சரி, எந்திரி. நன்றி ஐயா. சரி சரி, போயிட்டு வா. டேய், எல்லாரும் போயிட்டு வாங்கடா.